ஆக்சுவலி அப்போ இன்ஸ்டால் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு தெரியாத வேர்டை வாய்ஸ் நோட்டில் ஸ்பெல் பண்ணுங்க, இல்லைன்னா அந்த இமேஜை ஸ்கேன் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்லேட் ஆயிரும். இனியா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் டவுன்லோட் பண்ணுங்க. வணக்கம் நெட் டிவி யூஎஸ். இன்னைக்கு நான் எதுக்காக வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஈரா ட்ரெய்லர் பார்த்தேன், அதை ரிவ்யூ பண்ணலான்றதுக்காக தான் வந்திருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது, ஏன்னா வந்து முழுக்க முழுக்க ஒரு விஎஃப்எக்ஸில் எடுக்கப்பட்டிருக்கு. ஸ்டார்டிங்லேயே என்ன காட்டுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பாம்பு ஒரு மலையில் அப்படியே ஊர்ந்துக்கிட்டே இருக்குது, அந்த கேமரா அப்படியே அந்த பாம்பு வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்குது. இதில் என்ன ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த பாம்பு ஊறும்போது எப்பவுமே என்ன ஆகும்னா, பக்கத்தில் அந்த மண் கல்லாக இருந்தால் அப்படியே வைப்ரேஷனில் அது ஊறும் போது அப்படியே நவுறும், அதை முதல் கொண்டு ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அந்த பாம்பு மலை அப்படியே காட்டும் போது அந்த மலை அப்படியே முடியுது, அப்படியே ஓப்பனில் காட்டுறாங்க. நிறைய மரங்கள் கீழே வந்து நிறைய புரோகிதர்கள் முனிவர்கள்லாம் வந்து சிவனோட சாங்க வந்து பாடிட்டே இருக்காங்க, ஏதோ ஒரு நல்ல ஒரு பாட்டை வந்து பாடிட்டே இருக்காங்க. அந்த கையிலலாம் அவங்க கையில எல்லார் கையிலும் அந்த தீப்பந்தங்கள் இருக்கு. அப்படியே அந்த ஏரியல் ஷாட் அப்படியே பேக்ரவுண்ட்ல அப்படி வருது, பெரிய ஒரு இடத்த காட்டுது, ஒரு பெரிய மயானம் மாதிரி இருக்கு. அந்த மயானத்துல வந்து நிறைய பேர் இந்த மாதிரி வந்து இந்த ஸ்லோகன்ஸை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, கையில தீப்பந்தங்களோட நிறைய முனிவர்கள் இருக்காங்க, நிறைய லைட்னிங் காட்டுறாங்க. அந்த பள்ளத்தில் வந்து பெரிய பெரிய கொம்புகள் மாதிரி இருக்கு, அந்த டிசைன்ஸ்லாம் கூட ரொம்ப அழகா இருக்கு. அதை எப்படி காட்டுறாங்கன்னா, ஒரு மாதிரி ரவுண்டா ஒரு ரொட்டேஷன்லேயே காட்டுறாங்க, ஸ்ட்ரைட்டா இப்படி போகாம ஃபுல்லா அப்படி ரொட்டேஷன்லயே எப்படி காட்டலாம், ஏன்னா அந்த சரௌண்டிங்கே அப்படி இருக்கு, ஒரு மாதிரி ரவுண்டா இருக்கிறதுனால அந்த ஏரியல் சாட்டை மொத்தமே அப்படி ரவுண்டா காட்டிட்டே வராங்க. ஃபர்ஸ்ட் லேயர்ல வந்து ஒரு மாதிரி வேல்கனோ உடஞ்சு போய் சுத்தி நிறைய சிவலிங்கம் இருக்கு, ரெண்டாவது லேயர்லயும் அதே மாதிரி தான், ஒரு வேல்கனோ உடஞ்சு போய் நிறைய சுத்தி சிவலிங்கங்கள் இருக்கு. இதுக்கு மேல பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு வீணை வாசிக்கிற மியூசிக் வந்து போயிட்டே இருக்கு, அதை கேட்கும் போதே ரொம்ப அழகா இருக்கு. நடுவில் ஒரு மாதிரி செவ்வறு மாதிரி ஒரு ரவுண்டா நிக்குது, அதுல அழகா படிக்கட்டுகள் ஏறுற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. அப்படி மேல போய் பார்த்தா ஒருத்தர் வந்து ஒரு வீணைய வாசிச்சிட்டு இருக்காரு, சுத்தி அவர் சுத்தி வந்து நிறைய எலும்பு ஊடுகள் அப்படி இருக்கு. அந்த வீணையே வந்து அவ்வளவு அழகா டிசைன் பண்ணிருந்தாங்க, கோல்டு கலர்ல அந்த டிராகன் ஸ்டைல்ல, கீழே நிறைய ருத்ராட்ச கொட்டைகள்லாம் இருக்கா மாதிரி. அவரோட அந்த வீணை வாசிக்கிறாருல, அவருமே வந்து ஒரு சிவபெருமான் மாதிரி பெரிய சடமுடியோட பட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு, அவரோட கையில அவர் கழுத்துல எல்லாம் நிறைய வந்து ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ரொம்பவே அழகா இருக்காரு. அப்படியே க்ளோஸ் அப்ல ஒரு ஃபேஸ காட்டுறாங்க, பார்த்தோன்னே டக்குன்னு ஒரு ஷாக், என்ன திடீர்னு பார்த்தா அஜித் சார் மாதிரி இருந்தது. ஆனா வந்து அந்த கீழே அந்த வீடியோ முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, இந்த ஷார்ட்டை காமிச்ச உடனே ஈரா அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வருது, அதோட அந்த விஎஃப்எக்ஸ் இதெல்லாம் யார் பண்ணிருக்காங்க காட்டுறாங்க. மொத்தத்தில் இதை மெயினாக யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரமேஷ் ஆச்சாரியார்ன்றது தான் இந்த டேரக்டர், இதோட கான்செப்ட். விஎஃப்எக்ஸ் விஎஃப்எக்ஸ்லேருந்து ஒருத்தர் எக்ஸ்ட்ரா ஹெல்ப் பண்ணியிருக்காரு, மணிகண்டன் எக்ஸ்ட்ரா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மியூசிக் வந்து நவீன்றவர் பண்ணியிருக்காரு, ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த மியூசிக் கேட்கும்போது. அதை பார்த்தீங்கன்னா அந்த வீணையோட மியூசிக் கேட்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது, அவர் தான் பண்ணியிருக்காரு. ஓவராலாக இது எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கோச்சடையான ஒரு படம் வந்துச்சு, மோஷன் கேப்சர்னு சொல்லிட்டு, நம்ம சௌந்தர்யா ரஜினிகாந்த் பண்ணியிருந்தாங்க. அவங்க படம் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு இது வந்து என்ன பண்ணியிருந்தார்னா, இதே மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒருத்தர் வந்து இன்னொரு ட்ரெய்லர் பண்ணியிருந்தாரு, அந்த ட்ரெய்லர் வந்து சுல்தான் சொல்லிட்டு ஃபுல்லாக அனிமேஷனாக இருக்கும். அதை பார்த்துட்டு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அடுத்த படம் வரும்போது உங்களுக்கு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, ஏன்னா வந்து இது வந்து நார்மலான ஒரு கிராஃபிக்ஸை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம், பெரிய ஒரு புதுசான ஒரு கிராஃபிக்ஸ் இது மெட்டீரியல்லாம் எதுவுமே இல்லாமல் எடுக்க ஒரு படம், அதெல்லாம் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணால் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. பட் இந்த படத்துக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல ரீச், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்போர்ட் கிடைக்கும் நானும் எதிர்பார்க்குறேன். அவங்களுக்கு எங்கள் நெட்டி ஃபார் யூ மூலியமாக ஒரு விசேஷம் சொல்லிக்கிறேன். இந்த ட்ரெய்லரை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, முக்கியமா அந்த ஃபேஸ் பார்க்கும்போது நம்ம தலைமா இருந்ததுல வந்து பயங்கர ஹாப்பியா இருந்தது. நீங்க இந்த ட்ரெய்லரை பார்க்கல, நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட்ல கொடுக்குறேன், போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லி நான் பிரவீன் கேஎஸ் பாய். எல்லாருக்கும் வணக்கம். நெட் டிவி ஃபார் யூ பார்க்குற எல்லா மக்களுக்கும் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் நெட் டிவி ஃபார் யூ அண்ட் கிளிக் தி பெல் பட்டன்.